வணக்கம் நண்பர்களே நீங்கள் பத்து ரூபாய் ட்வெண்ட்டி ஃபார்ட்டி நான் உங்கள் கார்த்தி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஸ்பெஷல் எடிஷனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ரோஸ் இருக்குது என்னென்ன கான்ஸ் இருக்குது பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா டிவிஸ் அப்பாச்சிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஸ்பெஷல் அடிஷனை பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் டிவிஎஸ் ரெடில்ஸ் இவங்க தான் வந்து நமக்கு வந்து பைக் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஏகப்பட்ட ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ ராம்ப்ரோன்னு வந்து சேல்ஸில் இருக்காரு ஸோ அந்த ஒயிட் செட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்க்குள்ளேயே வந்து பைக் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறாரு ஸோ உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் அவரோட காண்டக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த பைக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆர்டர் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி மாதிரியே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லுக்லேருந்து ஆரம்பிப்போம் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய சேஞ்சஸ்மே இல்லை நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த எல்இடி செட்டப்பில் மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி பெரிய டிசைன் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல டிசைன் வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலர் ஆலை அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் டோன் சீட் கலர் வரும் மற்றபடி வந்து வேறு எந்த பெரிய சேஞ்சஸ்மே இதில் வந்து கொடுக்கல ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐப்ரோ எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சிம்பிளாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்கவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா மறக்காம மறக்காமக்கல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் விஷன் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது நமக்கு பார்த்திங்கன்னா பழைய மாதிரி ஒன் ஃபிஃப்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்டோக் ஃபோர் வால்வ் ஆயில் ப்ளஸ் ஏர் கோல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஸ்பீட் கேர் பாக்ஸாக நமக்கு வந்து

வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கனா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருங்க ஸோ சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டஸ்ட்டுக்கு வந்து கார்டு அதே மாதிரி தான் கொடுத்துருங்க ஸோ ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ஆனால் நம்ம ஓட்டமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெருது இதே பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஆடாக இருக்கும் நான் யா வண்டி ரிவ்யூல இதில் வந்து சொல்லுறப்பேன் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறப்ப சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது ரியரில் சாஃப்ட்டாக இருக்கா நான் ஃப்ரெண்ட்டில் வந்து ஆடாக இருக்குன்ட்டு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஸோ பழமெட்ல உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்ட்டாகவே இருக்குது சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வண்டியோட லைட் செட்டப் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பழைய வந்து நமக்கு வந்து ஐப்ரோமாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஆர்எல் வந்து ஒரு இருபத்தி மூணாம் புளிக்கே மீசியை திருப்பி போட்டமே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா லோபீம் ஐ பீம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து சுவிச்சஸ் இருக்குது இது பழைய மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ லோபீம் வந்து நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது ஸ்டார்ட் பண்ணாலே இது வந்து ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆஃப் மாதிரி கொடுத்துவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயனே சொல்லலாம் ஸோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லலாம் பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது அடுத்து வந்து ரியலில் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ரீவில் பார்த்தீங்கன்னா அதே எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க டைல் செக்ஷன் இண்டிகேட்டர் மட்டும் இன்னும் ஆலேஜில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க அது ஒரு எல்இடி செட்டப் கொடுத்தா இன்னும் டாப் நாச்சாக இருந்திருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே எல்இடியில் தான் வந்து தராங்க ஸோ கீ செட்டப் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா வேகி செட்டப் தான் இருக்குது சேம் அதே கீ செட்டப் தான் ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ளேயில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷனில் தான் வரும் ஸோ டூ ஹண்ட்ரட் ஃபோர் வீலர்க்கு மாதிரி இருக்கு ஆயா பர்சுன்னு இருக்குது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அர்பன் மோடில் இருக்குது ஸோ மோடு வந்து காட்டுது ஆவரேஜ் மைலேஜ் இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆர்பிஎம் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இதுக்கு இண்டிகேட்டர் இருக்குது கீழே வந்து டைம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பரவாயில்ல இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மோடு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் வருது ஸோ மிஸ் ஆன அந்த இதுக்கு கொடுத்துட்டாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிப் ஒன்ட் அதெல்லாம் வந்து இருக்குது ப்ளூடூத் கனெக்ட்விட்டது கீழே இருக்குது ஸோ லேப் டைமர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து லேப் டைமர் இது வந்து செட் பண்ணிக்கலாம் ஹை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ டூ சிக்ஸ்ட்டி வந்து எவ்வளோ நேரத்தில் போகிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபீல் இது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பீனு ரெண்டு வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் அப்புறம் ட்ரிப் எஃப்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது மற்றபடி எல்லாமே தான் ஸோ வண்டி சுச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிச் கொடுத்துருவாங்க ஐ பீம் பீம் ரெண்டு இருக்குது அப்புறம் ஒரு ஐ பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அது கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர் சுச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்ன் வந்துருக்கு ஸோ ஆர்ன் வந்து நல்லா லவுடாகவே இருக்குதுன்னு அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுட்சு வந்து அதுக்கு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மோடுன்ற சுவிச் வந்து கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹை பீம் அந்த லோ பீம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ அது எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸா எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருந்து வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேம் அதே டபுள் பரல் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருவாங்க எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது சேம் அதே எக்ஸாஸ்ட் தான் வந்து கொடுத்துருவாங்க ஸோ பீட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து எப்படி இருக்கிறதுன்றத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம் பிரேக்கிங் பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ ஃபார்ட்டி எம்எம் வந்து தராங்க ஸோ கேலிபர் வந்து இது வந்து டிவிஎஸ் ஓன் கேலிபர் நினைக்கிறேன் என்ன கேலிபர்ன்றது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி எம்எம் டிஸ்க் வந்து தராங்க ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கேலிபர் வந்து இது பிராண்டட் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சென்னை எபிஎஸ் வந்து தராங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து டுபிள் சென்லை எபிஎஸ் தரலாம் ஸோ சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்றது வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஸோ வண்டியோட டயர் பார்க்கும்போது நைன்ட்டி பை நைன்ட்டி செவன்டி நைன் சலாவில் இருந்து கொடுக்குறாங்க ஸோ இது என்ன டயருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரெமோரா டயர் வந்து கொடுத்துருக்காங்க பழையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ விருப்பு கொடுப்பாங்க ஸோ அது கிரிப் அந்த அளவு இல்லைனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் ஐடிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் வந்து தராங்க ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா மெயினானது இங்கே வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி பை செவன்ட்டி செவன்டின் இன்ச்சான வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் தான் பிரச்சனையே ஸோ பழைய வீடியோ நிறைய வீடியோன்னு சொல்லியிருப்பேன் ரியர் டயர் கிரிப்பே இல்லைன்ட்டு ஸோ டயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கிரிப் வந்து எப்படி இருக்கிறது வந்து ரைட் ட்ரிப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கு ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் ரைடு பண்ணிணேன் ஆனால் சீட் சைஸ் வந்து எதுவுமே சேஞ்சஸ் வந்து கிடையாது ஸோ ஸ்பெஷல் அடிஷனால் பார்த்தீங்கன்னா வந்து டுல் டோன் கலர் ஃபினிஷ் கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்குது அதனால கிராப்ரேட் நல்லா யூஸ்ஃபுல்லான கிராப்ரில் வந்து கொடுத்துருக்காங்க டிவிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோர் மில்லியன் பைக்கை சேல் பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து விட்டுருக்காங்க ஸோ ஃபோர் மில்லியன் ஸ்பெஷலாக வந்து ஸோ வண்டியோட டேங்க்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருவாங்க ஸோ டேங்க்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது வண்டியோட மைலேஜ் பார்க்கணும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்து தரோன்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபிஃப்டி வந்து இந்த பைக்கு வந்து தரணும் அடுத்த வண்டியோட ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா சேம் அதே சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒய்டான மிரர் தான் கொடுத்துருக்காங்க அடுத்த வண்டியோட லிவர் சட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வண்டியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்ட்டு ஸோ அவருக்கு வந்து சொல்லத் தவிர செஞ்ச காமிச்சில் இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து கிளச் போட்டு கீர் போட்டோன்னா ஆஃப் ஆயிடுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து கிடையாது ப்ரோ இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் இந்த பைக்கில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து கொடுக்கல ஸோ கொடுத்தா அது வந்து ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் வந்து கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அப்போட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாங் ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது அதான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் க பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் வந்து ஒரு ஒரு பிஹெச்பி வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து குரூசிங் ஸ்பீடாக வச்சு தாராளமாக இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ மைலேஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்காது க்ரூசிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் பர்சன் வந்து நல்லாவே அப்ரேடாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பேக் பெயின் எந்த பெண்ணும் உங்களுக்கு வந்து இருக்காது சீட்டிங்கும் பார்க்கும்போது பழைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது ஸோ சீஃப் சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரைடருக்கும் சரி பிள்ளைனுக்கும் சரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் செட்டப் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சீட் கம்ஃபர்டபுள் அப்புறம் பிரேக்கிங் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து ரைட்ரு இவ்வளோ வந்து பேசலாம் ஸோ பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து சீட் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த பைக்கோட ப்ரைஸிங் வந்து பார்ப்போம் ஸோ வண்டியோட பிரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நார்மல் வேரியண்ட் எதுவுமே இல்லாமல் சிங்கிள் டிஸ்க் வச்ச வேரியன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஆன்ரோட் சென்னை வந்து வருது ஸோ இதில் இருக்க டாப் பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எடிஷன் தான் ஸோ இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக்ஸ் வந்து வருது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரூவா ஸோ அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூவா கிட்ட வரும் ஒரு ஒரு ஷோரூம்க்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா ஐ எண்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழாயிரம் வந்து இந்த ஒம்பதாயிரத்துக்கு அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் லிவர் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் காமனாக வந்து இந்த ரைடிங் மோட்ஸ் வந்து வந்துடும் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆலை வந்து கொடுக்குறாங்க அப்புறம் டூல் டென் சீட் கலர் வந்து கொடுக்குறாங்க வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒம்பதாயிரத்துக்கு வந்து தராங்க ஸோ இந்த ஒம்பதாயிரத்துக்கு இது வந்து ஒர்த்தா இல்லையத வந்து நீங்கள் தான் வந்து சொல்லணும் ஸோ ஒர்த்தா இல்லேன்றது வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைருந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபோர் தாராளமாக வந்து எடுக்கலாம் ஸோ மைலேஜ் வேணுன்றது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் வந்து ஆகணும் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தா இல்லைன்றது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தா இல்லைன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப்ஸ் படிக்கிறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உங்களுக்கு பைக்கை பற்றி எதாவது டவுட்டாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்